ஒரு பெண் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. யார் வேணாலும் நடிக்கலாம், அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இது சினிமா வந்துருது பெரிய ஒரு கடல் மாதிரி, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. சார், நடிகர் விஜய் வந்து நடிகராக இருந்து இப்போ அரசியல் கட்சி தலைவராக மாறி மாநாடு முதல் மாநாடு மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வீங்களா அழைப்பதாக இல்லை கூப்பிட்டா? இப்போ நானும் ஒரு வாக்காளர் தானே. ஒரு வாக்காளராக அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, அவர் என்ன இப்போ நடக்கிற இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் விட அவர் என்ன நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு வாக்காளராக நான் ஓரமாக நின்று மக்கள் மத்தியில் நான் அவங்க நடுவில் நின்று நானும் பார்ப்பேன். கண்டிப்பாக அதுக்கு என்ன அழைப்பு இருக்குது? எங்கிட்டயாவது ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அவர் என்ன பேச போகிறாரு? கண்டிப்பாக என்ன ஏன் வா நம்ம ஓட்டு போடுறோம். அவர் என்ன ஒரு புது அரசியல்வாதி வர்றாரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பார்க்கணும்ல, அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நம்ம கேட்கணும். அது எதுக்கு டிவியில் பார்க்குறது? நேரில் பார்த்தா நல்லது தானே. டிவிக்கேலாம் இணையதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ க்வெஸ்சன் டு பி ஆன்சர்ட். இப்போது டிவிக்கே முதல்ல வந்து மாநாடு நடத்துட்டோம். அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்றது அதுதான் ஃபஸ்ட்டு அடி வைக்கிறாரு. அவர் முதல் அடி வைக்கட்டும். அவர் முதல் அடி வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரோட செயல்பாடு என்ன, அவர் என்ன நல்லது செய்ய போகிறாரு மேற்கொண்டு இன்னும் 2026 இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய நேரம் இருக்குது. இல்லை நான் ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லைங்க. அப்படியெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் யோசிக்க முடியாது. அதெல்லாம் வந்து இப்போது அது இட்ஸ் நாட் அ க்வெஸ்சன் டு பி ஆன்சர்டு. சி, ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து இல்லை, நான் ஓட்டு போடுவேன். எனக்கு பிடிச்ச அரசியல்வாதிக்கு நான் ஓட்டு போடுவேன். அது வந்து கட்டாயமாக அந்த 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 தேதி வந்து அந்த வெளில ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அந்த பட்டியலில் யாருக்கு பிடிக்குதோ, ஒருவேளை நானே இருப்பேன் அந்த பட்டியலில், அது சொல்ல முடியாது. ஸோ அது அது தெரியாது. அது யாரெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்றாங்களோ எல்லாரும் அரசியல்வாதிங்க. அரசியல் அரசியல்னா என்னென்ன அது துறை இல்லை, அது அது வந்து ஹாபி இல்லை, அது வந்து சமூக சேவை, மக்களோட பிரதிநிதி. மக்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையோ அது பூர்த்தி செய்கிறது தான் ஒரு அரசியல்வாதியோட வேலை. இப்போ நான் வந்து இப்போ நான் போகிற வழியில் யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தூங்குறாங்களா, நான் வாங்கி சாப்பாடு கொடுத்தேன்னா நான் அரசியல்வாதி. ஸோ நான் ஆல்ரெடி அரசியல்வாதி தான். அதுக்கு வந்து தனிப்பட்ட படிப்பு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் நல்ல சமூக சேவை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அரசியல்வாதி. நீங்கள் எத்தனை அரசியல்வாதி பார்த்துருக்கோம்? ஸ்ருதி கூட அரசியல்வாதி தான். அவங்க இவர் சார் கூட அரசியல்வாதி தான். அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட பிரிவு எல்லாம் இல்லை. அது சி நோ கமெண்ட்ஸுங்க. அது அவங்கவுங்க அவங்கவுங்களோட பிரச்சனை, அவங்கவுங்களோட சர்ச்சை, அவங்களோட கருத்து, அவங்களோட திணிப்பு, அது எல்லாமே அவங்க. அது அது நான் வந்து எதுவும் சொல்றதுக்கு ஏங்க, திராவிடத்துக்கு எதிரானவன் அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கிற அந்த அளவுக்கு மூளை இல்லைங்க எனக்கு. அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேருக்கு சோறு போட்டேன்னா, நாலு பெண்களுக்கு நான் வந்து கல்வி உதவி பண்ணேன்னா, அஞ்சு விவசாயிகளுக்கு வந்து நான் போர்வெல் போட்டேன்னா, அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் என் வேலையை ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த வேலையை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். திராவிடம் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வந்து தயவுசெய்து கேட்காதீங்க எனக்கு. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. தேங்க்யூ.